எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மடவா மீன், அப்புறம் முட்டை, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் டொக்கு அப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம், நான் பாவேந்தன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுருக்கு. ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுருக்கு. ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மா வந்து ஒரு கவுண்டர் ஒன்று போட்டிருப்பேன். அந்த கவுண்டரை போட்டோடனே எங்கள் அம்மா வந்து பிரியாணி செய்கிறேன்ட்டு இந்த தடவை முடிவு எடுத்து செஞ்சுட்டாங்க. எங்கள் அம்மா பிரியாணி செய்யும் போது கூட டேஸ்ட் வராது. நான் செய்யுது பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடவா மீன், அப்புறம் முட்டை, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் டொக்கு அப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாவே செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு ரைத்தா வச்சுட்டு கொஞ்சோண்டு திரிய வச்சுட்டு பூவாக அதிகமாக ஒன்றும் நல்லதாமா இது. ஒரு கலாச்சா 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 பிறகு நான் ஒரு கடையில் ஒரு கடையை போய் சாப்பிட்டேன் ரீசெண்டாக. இங்கே எப்படி மாதிரி நீ செய்வேல தக்காளி சோறு, அந்த தக்காளி சோறு மேலே சிக்கன் வச்சு கொடுத்த மாதிரி இருக்காங்க. அது இது எவ்வளோ பரவாயில்ல. யூடியூப் ஆரம்பிச்சில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி. நம்ம பிரியாணி செஞ்சு கொடுத்துச்சு. இன்னும் கொக்கோவில் செய்யலை, நார்மலாக செஞ்சுருக்கோம். உனக்கு என்ன வேணும், நல்லா செஞ்சுருக்கீங்கன்னா தங்கவாளியில் வேண்டாட்டா. ஆ, வேறு என்ன வேணும் உனக்கு? எதுவும் வேணாவா? சரி, ஏதோ வேணும்னு கேட்டதுனா காசு கொடுமா வேணும் வந்துருப்போம். நல்லா ஜூஸியாக செஞ்சுருக்கேங்க அம்மா. மீன் சாப்பிட்டு பார்ப்போம், மடவா மீன் இது. கல்யாணத்தை சாப்பிட சொன்ன சாப்பிட செய்ய கூப்பிட்டா போயிடா. நிஜமாவா? சரி, பார்த்துக்குங்க. நாளைக்கு ஏதாவது கல்யாணத்தில் பிரியாணி செய்யணும், எங்கள் அம்மாவுக்கு கூப்பிடுங்க, வருவாங்க, வந்து செஞ்சு கொடுப்போம். நம்ம நிறையா போட்டேன். ஆ தாடி, என்ன மூட்டு வச்சுட்டீங்க? சாப்பிடுப்பா, சாப்பிட. சரி வச்சுட்டீங்க, சாப்பிடாத கோச்சுக்கிறீங்க. அண்ணன் வந்து ஆல்ரெடி டெஸ்டிங்க்கு ஒரு பிளேட் உள்ள விட்டு தான் உட்காந்துருவாரு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரசம், ரசத்தை முடிச்சு முடிச்சிட வேண்டியதான். இதுவும் தெய்யா நல்லா பிசைஞ்சு நல்லா கொஞ்சமாக மீன் துண்டு ஆடி கொஞ்சமாக மீன் துண்டு எடுத்து ரசத்தோட வச்சு அடுத்த உருண்டை உள்ள போட அப்படின்னு இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறேன், இன்னமும் சிரிக்கிற. அப்படி பிசைஞ்சு ஒரு ரவுண்டு கட்டி ஜெய்
இன்னொரு வீடியோவில் நம்மளை சந்திக்கிட்ட அதுவரை உங்களே மறந்து விடுது. பாவேந்தன் டாடா பை பை சி யூ. எல்லாரும் முட்டை ஒரே வேலை தான் சாப்பிடுவாங்க, நானும் ஒரே வேலை தான். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? You are not considered a human being. நான் ஒரு ஏலி. அவரும் சின்ன சலம் தான் நான் சாப்பாட்டுறோம். யூடியூப் பெருசாகிடுச்சுன்னா வா, சேலஞ்சு கூப்பிட்றோம். வாங்க சார், மோதி பார்ப்போம். நீங்கள் தான் நான் என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பக்கத்தில் தேன் வச்சுப்பார், இப்படி வச்சுட்டு இப்படி உண்டை பிடிச்சிடுறாரு. உண்டை பிடிச்சிட்டு பெருசாக வாய் வச்சுருக்கா. மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்தின நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா. இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காது மேல ஏறி செய்யும்போது